இன்னைக்கு நம்ம தாய் பூமியான தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கோம். காரிமங்கலம் வட்டத்தில் இயற்கை நெல் பாரம்பரிய நெல்லை வந்து நடவு பண்ணியிருக்காரு. எப்படி மகசூல் அடைஞ்சிருக்காரு, இது எவ்வளோ நாள் பயிர், இது என்ன ரகம், அது எப்படி வாங்கி நடவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த விவசாய முறையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் வந்து நாட்டு ரகத்தை தேர்வு பண்ணீங்க சார். நமக்கு ரொம்ப நாளாக ஆசை, இப்போ தாத்தா பாட்டி அவங்களாம் செஞ்சுருந்த ரகம் சார் இதெல்லாம், நம்மளும் செய்யலாம், நம்ம யூஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரகத்தை வந்தோம். இந்த ரகம் வந்திருக்கீங்க, என்ன ரகம் வந்து நடவு பண்ணியிருக்கீங்க? இது வந்து சொர்ண மயூரின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு ரகம் ஐயா. சொர்ண மயூரிங்க. இப்ப எவ்வளவு வயது வரம்பு கொண்டதுங்க இது? வாழ்ல வந்து 110 நாள் நம்மளுக்கு அறுவடை ஆயிருங்க. இப்ப நம்ம தோட்டத்துல எத்தனை நாள் வயது? வந்து 100 நாள் இருக்கு. இன்னும் ஒரு 10-15 நாள் அறுவடைக்கு தயாரா இருக்குங்க. இந்த பாரம்பரிய நெல்னாவே வந்து பாத்தீங்கன்னா நோயே வராது அப்படின்றாங்க. இப்ப நம்ம தோட்டத்துல எப்படிங்க இருக்கு? நோய் வந்து முன்னாடி இல்லைங்க, எந்த ஒரு நோய் எஃபெக்டும் இல்லைங்க, நல்லாதான் இருக்குது. இது வரைக்கும் நீங்க எந்த வழியும் ஆமா எந்த தெளிப்பா எந்த தெளிப்பா எதுவுமே பண்ணலங்க. சரிங்க, இப்ப சொர்ண மயூரி நாட்டு ரகம் வச்சு நடவு பண்ணிருக்கீங்க, நல்ல மகசூல் எடுக்க முடியுங்களா? கண்டிப்பா எடுக்கலங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இப்ப நம்ம 1.5 ஏக்கர்ல எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 1.5 ஏக்கர்ல ஒரு 35-40 மூட்டை எதிர்பார்க்கறங்க. எதிர்பார்க்கலாம். நல்ல பதிர் இல்லாம நல்ல தரமா வந்திருக்குங்க. நல்ல தரம். வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தாய் பூமியான தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கோம், காரிமங்கலம் வட்டத்தில். அண்ணன் வந்து இயற்கை முறையில், அதாவது இயற்கை நெல் பாரம்பரிய நெல்லை வந்து நடவு பண்ணியிருக்காரு. எப்படி மகசூல் அடைஞ்சிருக்காரு, இது எவ்வளோ நாள் பயிர், இது என்ன ரகம், அது எப்படி வாங்கி நடவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த விவசாய முறையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் கணேசமூர்த்தி. நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டத்தில் வெதரம்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. நம்ம ஊர் என்ன ஊருங்கண்ணா? சார், நம்ம ஊர் வந்து 110 நாள் நம்மளுக்கு அறுவடை ஆயிருங்க. இப்ப நம்ம தோட்டத்துல எத்தனை நாள் பயிர்? வந்து 100 நாள் இருக்கு. இன்னும் ஒரு 10-15 நாள் அறுவடைக்கு தயாரா இருக்குங்க. இது எப்படி வாங்குனீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? வாங்கிட்டு வந்து நாத்து விட்டீங்களா இல்ல நேரடி விதைப்பா விதைச்சீங்களா? நாத்து விட்டு தாங்க. நம்ம பக்கம் அருகாமல இருக்கிற சில்லாரளி கிராமத்துல பெருமாளையா அவர்கிட்ட தாங்க அந்த நெல் விதை நெல் வாங்கிட்டு வந்தோம். பாரம்பரிய நெல் நெல் அவர்கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஓகே. நம்ம தோட்டம் வந்து எவ்வளவு தோட்டங்க, அதுல எவ்வளவு நடவு பண்ணிருக்கீங்க? 3 ஏக்கர் இருக்குதுங்க, அதுல ஒரு 1.5 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. 1.5 ஏக்கர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படுதுங்க? 1 ஏக்கருக்கு 20 கிலோ போட்டுங்க. 20 கிலோ போட்டு 15 கிலோ அந்த இதுக்கே சரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனால அது எப்படி வருதுன்னு ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ராவே பண்ணி 20 கிலோ விதை வச்சுங்க. சரிங்க. எப்படி நாற்றங்கால இருந்து நாற்றா முளைக்கு வச்சுங்க, அதை எப்படி வளப்படுத்தி பயிரை எப்படி எடுத்து நடவு வயல நடவு பண்ணுங்க? அந்த இயற்கை முறையில செய்யறதால அந்த மருந்து எதுவும் மிக்ஸ் பண்ணாம இது இயற்கை முறையில தான் செய்யும். இயற்கை முறையில தான் முழுக்க முழுக்க இயற்கை தலை எருவு சாணம் அந்த மாதிரி போட்டு தாங்க பண்ணிருக்கேன். ஏனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, அது நாட்டு ரகம் பண்றீங்க. நிறைய பேர் வந்து நாட்டு ரகம் பண்றப்ப இயற்கை முறையில தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா. சில பேர் வந்து கெமிக்கல்லையும் பண்றாங்க. நாம வந்து இதுல தான் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு மெயினா நம்ம குடும்பத்துக்கு இது ஆகணும், நெல் வந்து நம்ம யூஸ் பண்ணனும், அப்புறமா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளுக்கு போக மீதி கொடுக்கலாம் சொல்லிட்டு தாங்க நான் செஞ்சிருக்கேன். 20 கிலோ நெல் வாங்குனீங்க, 15 கிலோ போதுமானது அப்படினா போதுமானது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஏனா ஃபர்ஸ்ட் டைம் அது எப்படி பண்றது நமக்கு அனுபவம் கம்மியா இருக்குலையா, சில செய்யலாம் சொல்லிட்டு 20 கிலோ விதை நெல் விட்டு செஞ்சிருக்கீங்க. நாற்றங்கால இருந்து பயிரை பறிச்சு நம்ம எப்ப நடவு வயல்ல எப்படி எத்தனை நாள்
நெல்ல நடவு பண்ணலாங்க அது கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 25 27 நாள்ல நட்டுறாங்க இப்ப. நீங்க எத்தனை நாள்ல நட்டீங்க? நான் 26வது நாள்ல நட்டேன். 25வது நாள் புடிங்க 26வது நாள் நட்டுட்டேங்க. இப்ப 25 நாள் பயிர் வைக்கிறப்ப பச்சை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? தூர் வைக்கிறதுக்கு இப்ப முன்னாடி பச்சை பிடிக்கிறது எத்தனை நாள் ஆகும்? பச்சை பிடிங்க ஒரு ஒரு வாரம்ங்க. 7 8 நாள்ல உங்களுக்கு அந்த பச்சை பிடிச்சு வேறு இறங்கிடுங்க ஸ்டார்ட் ஆயிடுங்க. சரிங்க. இப்ப நார்மல் நடவு போட்டுருக்கீங்களா? நீங்க ஜாரி பயிரா போட்டுருக்கீங்களா? இது நார்மல் நடவு தாங்க போடுறோம். ஜாரி பயிர் போறதுக்கு இங்க நம்ம ஏரியாவுல எல்லாம் அந்த நார்மல் நடவு தாங்க பண்ணாங்க. சரி அதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. நடவு அப்ப நம்ம வந்து வயலுக்கு வந்து அடி உரங்களா என்ன கொடுத்தீங்க? இயற்கை உரங்களா என்ன கொடுத்தீங்க? ஐயா கிட்ட தாங்க உரம் வாங்கிட்டு வந்தேன். என்ன உரம் கொடுத்தீங்க? இயற்கை உரம் பக்கெட் வந்து சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து போட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தலை எரு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால மற்ற உரம் எதுவும் நம்ம கலக்கலைங்க. அந்த இயற்கை உரம் மட்டும் போட்டு நடவு நட்டுங்க. நடவு பண்ணீங்க? நடவு பண்ணிருக்கீங்க. சரிங்க. நடவு பண்ண பிறகு நெல்லு வயல்ல இப்ப பாரம்பரிய நெல்லு நடவு பண்ணிருக்கோம் அப்படின்றக்குள்ள அந்த நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும்? நீர் பாய்ச்சுதல் எப்படி இருக்கணும்? மூணாவது நாள்ல இருந்து நாலாவது நாள்ல இருந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருக்கு. தண்ணி அதிகமா விட்டு கொடுங்க. அந்த பயிர் பிடிக்கிற வரலையும் ஒரு 15 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கம்மியா தான் விடணுங்க. ஏன்னா அப்பதான் பயிர் நல்லா பிடிக்கும். நம்ம நிறைய தண்ணி விட்டுங்கன்னா பயிர் அழியிடும், நிறைய சரியா பிடிக்காது. அந்த மாதிரி விட்டு நான் பயிர் நல்லா வேறு இறங்கிட்டு பின்னாடி அப்புறம் நார்மலா நம்ம தண்ணி விடுற மாதிரி விட்டுக்கலாங்க. இப்ப நம்ம நடவு பண்ண பிறகு நடவு வயல்ல களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? நீங்க வந்து ஜாரி பயிர் போட்டிருந்தா கூட கோண வீடர் வச்சு பண்ணிக்கலாம். கை களையா தான் நீங்க? கை களை தாங்க. ஆமாங்க. ஆளுங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுத்தீங்க? எத்தனை முறை எடுத்திருக்கீங்க? ரெண்டு முறை எடுத்திருக்கீங்க. 40 நாள் 45 நாள்ல ஒரு டைம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு டைம் ரெண்டு டைம் எடுத்திருக்கீங்க. ரெண்டு முறை எடுத்து களை பறிச்சு. சரிங்க. இதுக்கு ஏதாவது மேல் உரங்கள் வேற ஏதாவது பண்ணலங்க? எதுவுமே மேல் உரம்லாம் எதுவும் நம்ம ஸ்ப்ரேல இது பண்ணலங்க. சரி. ஐயா கிட்ட அந்த லிக்யூட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. என்ன மண்ணில் இருக்கிற சத்தை வந்து உறிஞ்சி கொடுக்கற அளவுக்கு ஐயா லிக்யூட் கொடுத்தீங்க. தண்ணி விடும்போது அதிலே தண்ணியில மிக்ஸ் பண்ணி விட்டுற மாதிரிங்க. இந்த பாரம்பரிய நெல்லுனாவே வந்து பாத்தீங்கன்னா நோயே வராது அப்படின்றாங்க. இப்ப நம்ம தோட்டத்துல எப்படிங்க இருக்கு? நோய் வந்து முன்னாடி இல்லைங்க. எந்த ஒரு நோய் எஃபெக்டும் இல்லைங்க. நல்லாதான் இருக்குது. இது வரைக்கும் நீங்க எந்த தெளிப்பா எதுவுமே பண்ணலங்க. அடி உரம் கொடுத்து பயிர் வளர்ந்ததா சரி, மற்றபடி மேல எந்த பாதிப்பும் இல்லைங்க. சரிங்க. இப்ப பயிர் நட்ட பிறகு எத்தனை பயிர் வச்சு முதல்ல நடவு பண்ணீங்க? ஒரு 4-5 பயிர் தாங்க வச்சுங்க. குத்து பயிரா தான் வச்சிருக்கீங்க? ஆமா, ஒரு 4-5 பயிர் தான் ஒரு குத்துல வச்சது. இப்ப நம்மளுக்கு 20-22 தூர்வாறு இருக்குங்க. வெடிச்சிருக்கு, நல்லா வெடிச்சிருக்கு. நல்லா வெடிச்சிருக்கீங்க. ரெண்டு பயிர் தானே வச்சு நடவு பண்ணணும். நீங்க அதிகமா வச்சு நடவு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும் தெரியல. அதான் ஒரு ரெண்டு பேர் சேர்த்தியே 4-5 பேர் அந்த ரேஞ்சுக்கு வச்சு அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன். இப்ப மத்த நெல்லு நீங்க விவசாயம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு மத்த நெல்லுக்கும் இந்த நெல்லுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுதுங்களா? எது உங்களுக்கு எளிமையா தெரியுது? செலவு வந்து எதுல அதிகமா இருக்குது? இதுவே கம்மியா இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சே பண்றோங்க. எருவு தலை இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு போனா அதிகமா நம்ம மற்ற கடையை தேடி வரோம் அது மாதிரி வாங்க வேண்டிய இது இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சுங்க. அதனால விலைவாசி வந்து இதுல தான் கம்மியா இருக்குங்க. இதுலதான் செலவு செலவினதான் கம்மியா இருக்குங்க. ஹைபிரிட் ரக ஹைபிரிட் ரகத்தோட இது பார்க்கும்போது ஒரு பாதிக்கோட கம்மியா தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யறதுனால இது வந்து செலவினம் கம்மியா தான் ஆகுதுங்க. சரிங்க. இப்ப சொர்ணமயூரி நாட்டு ரகம் வச்சு நடவு பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியா இருக்கா? எப்படி நிறைவா இருக்கா? இதை வச்சு கண்டிப்பா நல்லா இருக்கீங்க. நல்ல மகசூல் எடுக்க முடியுங்களா? கண்டிப்பா எடுக்கலங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இப்ப நம்ம 1.5 ஏக்கர்ல எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 1 ஏக்கர்ல ஒரு 35-40 மூட்டை எதிர்பார்க்கறங்க. எதிர்பார்க்கலாம். நல்ல பதிர் இல்லாம நல்ல தரமா வந்திருக்கு. நல்ல தரமா இருக்கு. மற்ற அந்த பூச்சி மருந்து போறதுக்குள்ள ஒரு ஒரு இதுக்கு மருந்து எடுக்கிறீங்க. அந்த பதிருக்கு மருந்து அடிக்கணும், வெள்ளை பூச்சி அப்படி இது அந்த மாதிரி எதுவுமே தாக்கலங்க. நல்லா இருக்கு. இப்போ நாட்டு ரகங்களை தேடி நடவு பண்றது இதுதான் காரணமா? அப்படின்னு ஆமாங்க. கண்டிப்பா. இதுவே ஹைபிரிட் நெல்லா இருந்தா நீங்க நிறைய மருந்து தெளிச்சு நிறைய மருந்து தெளிச்சிருக்கணும். நிறைய அது உரம் கொடுத்துருக்கணும். உரம் கொடுத்து நிறைய உரம் கொடுத்துருக்கணும். நிறைய தெளிப்பான பண்ணிருக்கணும். இதுல அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டியது இல்லைங்க. சரிங்க. இது குறுகிய கால நெல்லுன்னு சொல்லிருக்கீங்க. குறுகிய கால நெல்ல நீங்க என்ன பட்டத்துல பண்ணிருக்கீங்க? என்ன ஆடியில நாத்து விட்டு பறிச்சு நட்டுங்க. ஆடி பட்டம் சொல்லுவாங்க. ஆடி பட்டம். ஆடி பட்டம் சிறப்பான பட்டத்துல நட்டுருக்கீங்க. நட்டுக்காமங்க. நீங்க ஒரு விவசாயி, இன்னொரு விவசாயிக்கு இந்த ரகத்தை நீங்க வந்து வச்சா பண்ணனா சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுங்க. செலவினம் கம்மியா இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா செய்யணுங்க. நம்ம ஏரியாவில இருக்கிறவங்க இன்னும் நம்மள பார்த்து நல்லா செய்யலாம். இது என்ன வெள்ள அரிசிங்களா கருப்பு அரிசிங்களா? என்ன இது? வெள்ள அரிசி தாங்க. வெள்ள அரிசி ரொம்ப மோட்டாவா இருக்குமா சன்னமா இருக்குங்களா? இல்லைங்க, சன்னமா தான் இருக்கும். சன்னமா தான் நல்லா. நீங்க இதை வாங்கி அரிசியா சாப்பிட்டு பார்த்து? சாப்பிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கிறதுனால தான் இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து இதை பயிர் பண்ணிருக்கீங்க. இது களைகள்லாம் எப்படிங்க? ரொம்ப அதிகமா இருக்குங்களா? நல்ல நார்மலா நெல்லுவயில வர மாதிரி களைகள் தான் வந்ததா? நார்மல் நம்ம பண்ற மாதிரி தான் வந்தது. நம்ம இயற்கை முறையில பண்றதுனால நார்மலா இருந்த மாதிரி தான் வந்தது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் பேடினா ஒரு அதுல வந்து என்னன்னா அரசாங்கத்திலயோ யூனிவர்சிட்டி ரகங்கத்திலயோ ஏதோ ஒன்னு இருக்குங்க. அப்ப அந்த ரகத்துல வந்து சரியான ஜெமினேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும். 85% வந்து பேக்லயே போட்டிருப்பாங்க. இப்ப நாட்டு ரகங்களை வாங்கக்குள்ள வந்து தரமான விதைகளை அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்ற
ஒரு கேள்வி வரும். நீங்க வாங்கி போட்டதுல உங்களுக்கு தரமா தெரிஞ்சது? தரமா இருந்ததுங்க. ஐயா கிட்ட வாங்கி பண்ணதுல நெல் தரமா தான் வந்திருக்கு. தரமான நெல் தான் நெல் தரமா நெல் தான் ஏன்னா முளைப்பு திறன் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு தரமா தான் இருக்கு. பயிர் பிடுங்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த ஸ்டிப்னஸ் தெரிஞ்சிருக்கும். பயிர் எடுக்கிறப்ப அதனுடைய தன்மை தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. பறிக்கிறப்பவே அந்த பயிர் மத்த நாத்தங்களுக்கு இது நம்ம அதுவும் இயற்கை முறையில் தாங்க செஞ்சீங்க. அதுக்கும் அடி உரம் எதுவும் போடல. எதுவும் போடல. சாணம் தலை போட்டுதான் நாத்து விட்டதுங்க. வழக்கமா நல்லாவே இருக்குங்க. அதுக்காக நம்ம நாத்து வராதுக்கு மருந்துல போடும் அது மாதிரிலாம் எதுவும் செய்யாம நல்லாவே வந்ததுங்க. பறிக்கும் போது நல்லா ஈஸியா தான் வந்தது. இது எல்லா மண்ணு ரகங்களுக்கும் இந்த சுவர்ணமயூரி வருங்களா இல்ல தண்ணி மாதிரி நல்லாவே வருது. நம்ம மண்ணுக்கு நல்லாவே வந்திருக்கு. எல்லா மண்ணுக்குமே இது ஏத்த நெல்லுதாங்க. என்ன எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு நாள் அறுவடை பண்ணிடுவோங்க? ஏன்னா ஒரு 10-15 நாள் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. ஒரு 10-15 நாள் இப்பவே பழுப்பு நிறம் வந்துருச்சுங்க. இப்ப தண்ணி நிப்பாட்டிட்டீங்க. ஒரு 10-15 நாள் அறுவடை பண்ணிடலாங்க. ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லுங்க. நெல் வயல்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த தண்ணி தான். எப்ப வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா விட்டு இந்த வெடிப்பு வர மாதிரி தண்ணி விடணும், எப்ப தண்ணி நிறுத்தணும்? இந்த ஆரம்பத்துல நம்ம பயிர் நட்ட ஒரு 14 கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருக்கணுங்க. ஏன்னா அந்த பயிர் பிடிக்கிற வரலையும் நம்ம அப்பவே தண்ணி நிறைய விட்டு சீக்கிரம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா பயிர் நிறைய வேஸ்டேஜ் ஆயிடுங்க. கொஞ்சம் மட்டமா இருக்கிறதுல தண்ணி அதிகமாக பயிர் அழுகிடும், பயிர் சரியா பிடிக்காதுங்க. அப்போ பயிர் நல்லா பிடிச்சா பச்சை கட்டிச்சுன்னா அப்புறம் நார்மலா நம்ம தண்ணி விடுற அளவு 2-3 இன்ச்சு அந்த அளவுக்கு தண்ணி விட்டு வழக்கம் போல பண்ணிக்கலாங்க. இந்த தூர் வெடிக்கிற சமயத்துல நல்லா தண்ணி நிறுத்தணும். ஆமா, ஒரு மாசம் பக்கமா அந்த தூர் அதிகமா வெடிக்க ஆரம்பிக்குங்க. 20 நாளுக்கு அப்புறம் நல்லா பச்சை கட்டி இது தூர் கொடுக்கலங்க. தூர் நிறைய வரும். அப்ப நம்ம தண்ணி நல்லா கொடுத்தோம்னா தூர் நிறைய கட்டி வருங்க. ஒரு விவசாயியா இருந்து நீங்க விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நாட்டு ரகங்கள்லாம் நிறைய தேர்ந்தெடுத்து செய்யலாங்க. புது புது ஹைபிரிட் ரகத்தை விட இது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குங்க. அண்ணனுடைய தோட்டத்துல வந்து சொர்ணமயூரி 110 வயது வரம்பை கொண்ட நெல், பாரம்பரிய நெல் நடவு பண்ணியிருக்காரு. அது 1.5 ஏக்கர்ல 30-40 மூட்டை நெல் எதிர்பார்க்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு வரும். நல்ல மணிகள் வந்து அவ்வளவு தரமான மணிகள் இருக்கு. இந்த வீடியோ பதிவுல அவருடைய அனுபவத்தை விவசாய வாழ்வியல் முறையை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாயம் சேனலுக்கு நன்றி வணக்கம். எங்க படிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்பெல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்க விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பத்தின விஷயங்களையும் நம்ம சேனல்ல வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான் நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களையெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.